ஹிடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ கோபியுடைய நடத்தை வந்து ரொம்பவே மாறிடுச்சு. அவர் ரொம்ப ஒரு மாதிரி திமுறாக நடந்துகிட்டு இருக்காரு. யாரும் வந்தால் இப்போ டக்குன்னு பாதியில் சாப்பாடில் எஞ்சி போகிறது, வரதுக்கு விருப்பமே இல்லாமல் இருக்கிறது, ராமமூர்த்தி கிட்ட மாட்டினதுக்கப்புறம் பயம் இல்லாமல் நடந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஊரில் வச்சு நடக்கிற விஷயங்களில் பொங்கல் செலிப்ரேஷன், வெறும் பொங்கல் செலிப்ரேஷனாக இல்லாமல் ஏதாவது ட்விஸ்ட்டு வச்சா சூப்பராக இருக்கும். அதுவும் நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக வந்து இவர் வந்து ஏற்கனவே ப்ரோமோவில் காமிச்சோம்னா ஃபோனில் பேசிகிட்டே இருக்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா கதையிலையுமே மற்ற எல்லா சீரியல்லையுமே வந்து வில்லன் வில்லிகள்லாம் வந்து பொங்கல் செலிப்ரேஷனில் கலந்துக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி வந்து ராதிகாவின் ஃபேமிலி இங்கே வந்துட்டாங்க. அவரை போய் அவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோனே இவர் போய் அவங்கள பார்க்குறதுக்கு எங்கேயாச்சும் போகும்போது போய் எழில்கிட்டயோ ராமமூர்த்தி கிட்டயோ இல்லை புதுசாக யாருக்கிட்டயோ மாட்டினார்னா செமையாக இருக்கும். அது வந்து இனியா மாதிரி யார்ட்டையாவது மாட்டினாருன்னா இனியா ஷாக்காகி அப்பா யார் கூட இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி ஆகிடுவாங்க. அதுக்கு பிறகு அதையும் வந்து ராதிகா அப்படின்னு வந்து பார்த்துட்டாங்க. அட்லீஸ்ட் எழிலாச்சும் அது ராதிகா அப்படின்னு பார்த்தாருனா இன்னும் கதை சூடு பிடிக்கும்னு தோணுது. மாட்டுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக வந்து இந்த தடவையும் எஸ்கேப் ஆகிடுவார். வெறுமனே எல்லாருக்கும் சந்தேகம் மட்டும் மனசு இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் சந்தேகத்தை வந்து மாற்றி அமைக்கிற மாதிரி புதுசாக ஒரு கதையை கொண்டு வந்து அடுத்த வாரத்தை வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறீங்களா? தோன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ.